அனைவருக்கும் வணக்கம். ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ். ஓகே, ஸோ டேர்ம் ஒனில் இருக்கிற யூனிட் 3 தான் ஏர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர். இது முழுக்க முழுக்க தமிழ் சொசைட்டியை பற்றி தான் சொல்ல போகிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி படித்ததை வச்சு தான். ஸோ இதில் நிறைய பார்ட்ஸ் என்னென்னா, சோர்சஸ் எதுலேருந்து கிடச்சிருக்கு தமிழ் சொசைட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, சொசைட்டி எப்படி இருந்திருக்கு, அங்கே என்ன டைப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு, பீப்புளோட ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் எப்படி இருந்திருக்கு அப்படின்றதான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னா, சோர்சஸ் பார்க்கலாம். முழுக்க முழுக்க தமிழ் சோர்சஸ்லேருந்து தமிழ் சொசைட்டி பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, நான் தமிழ் சோர்சஸ்லேருந்து தமிழ் சொசைட்டியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்காக இருக்கட்டும், மெயின்ஸ்க்காக இருக்கட்டும், வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. ஓகே, ஸோ இதை பேஸாக வச்சு நீங்கள் எழுதலாம். குவெஷ்சன்ஸ் கேட்டாங்கன்னா தமிழ் சொசைட்டியை பற்றி கேட்டாங்கன்னா, ஓகே. ஸோ இதை பார்த்தோன்னா, அட்லீஸ்ட் தமிழ் சொசைட்டி, தமிழ் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது 3 centuries முன்னாடியாவது வந்திருக்கும், காமன் எராவுக்கு முன்னாடியாவது வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் 3 centuries, 300 வருடங்களுக்கு முன்னாடி வந்திருக்கலாம். தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் தான் தமிழ் லாங்குவேஜ் வர ஆரம்பிச்சிது. தமிழ் பிராமி ஸ்கிரிப்டில் தான் எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ சோர்சஸ் பார்த்தோன்னா, கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர் இருக்குது, எபிகிராஃபி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான், கல்வெட்டுகள் சீல்ஸ் இது மூலயமாலாம் தெரியறது தான். ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அண்ட் மெட்டீரியல் கல்ச்சர், நான் தமிழ் அண்ட் ஃபாரின் லிட்ரேச்சர், இதெல்லாம் தான் இதோடைய சோர்சஸ். ஓகே, ஸோ கிளாசிக்கல் சங்கம் தட் இஸ் தமிழ் லிட்ரேச்சரில் பார்த்தோன்னா, தொல்காப்பியம் 15 மேல் கணக்கு, 15 கீழ்கணக்கு, 5 பெரும் காப்பியங்கள் இருக்குல்ல, 5 எபிக்ஸ், இதெல்லாமே இருக்குது. ஸோ தொல்காப்பியம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு தெரியும், தொல்காப்பியர் எழுதினார், அதுதான் வந்து தமிழ் கிராமருடைய ஃபஸ்ட்டு எழுதின புக்குன்னே சொல்லுவாங்க, தமிழுக்கு ஒரு இலக்கணம் எழுதிய புக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ 3rd section ஆஃப் த தொல்காப்பியமில் வந்து நிறைய போயம்ஸ் இருக்குது. அது எல்லாமே பார்த்தோன்னா தமிழ் சொசைட்டி சோஷியல் லைஃப்பை பற்றி சொல்லியிருக்கு, தமிழகத்தில் பீப்புள் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 15 மேல்கணக்கில் பார்த்தோன்னா 10 பாட்டு 8 தொகை, ரொம்ப பழமையான நூல்கள், பெருமை வாய்ந்த நூல்கள். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 8 தொகை நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்னலாம் வரும்னா, நற்றினை, குறுந்தொகை, பரிபாடல், 10, 10, 5, 100, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இது எல்லாமே 8 தொகை. மேபி இது வந்து சூஸில் கேட்கலாம், நற்றினை, குறுந்தொகை, பரிபாடல், 10, 10, 500, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இதெல்லாம் சின்ன வயசில் நம்ம 2 marks அதில் எழுதின க்வெஷ்சன்ஸ் தான் இதெல்லாமே. ஓகே, நடுவில் கொஞ்சம் டச் விட்டு போயிடுச்சு, அதனால தான் திரும்பி இதெல்லாம் படிக்க வேண்டியதாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 10 பாட்டு பார்த்தோன்னா அதில் என்னென்ன இருக்குன்னா, திருமுருகாற்றுப்படை, பெருநனாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நடுநல் வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சி பாட்டு, பட்டினப்பாளை, மலைப்படு கடாம். ஓகே, திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சி பாட்டு, பட்டினப்பாளை, மலைப்படு கடாம். ஓகே, இது ஒரு பாட்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சின்ன சின்ன ஒர்க்ஸ் நிறைய இருந்திருக்கு, மைனர் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தோன்னா ஒரு 18 minor works இருந்திருக்கு, எத்திக்ஸை பேஸ் பண்ணியும், மாரல் வேல்யூஸை பேஸ் பண்ணியும். ஓகே, ஸோ ப்ரீ எமினன்ட் ஒர்க்குன்னு பார்த்தோன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ஒர்க்குன்னு பார்த்தோன்னா நம்ம திருக்குறள் தான். அதில் வந்து 1330 1330 குறட்கள் இருக்குது, கப்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தோன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், அதாவது மொராலிட்டி, ஸ்டேட் கிராஃப்ட் அண்ட் லவ்வை வச்சு தான் 3 பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க. ஸோ 5 காப்பியம், அதாவது 5 எபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய போயம்ஸாக இருக்கும், அது எல்லாமே ஒரு கதை மாதிரி இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறாங்கன்னா, அதோடய கண்டென்ட் பார்த்தோன்னா ஹை குவாலிட்டியான கண்டென்ட் அப்படின்றாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, 5 பெரும் காப்பியங்கள். எபிக்ராஃபி இன்ஸ்கிரிப்ஷன்ஸை பற்றி படிக்கிறது, பொறிக்கப்பட்டவைன்னு சொல்லுவாங்களே, சீல்ஸாக இருக்கட்டும், ராக்ஸாக இருக்கட்டும், ஓகேவா, அதிலெல்லாம் என்ன பொறிச்சிருக்கு, அதில் என்ன எழுதியிருக்காங்க, காவ் பண்ணியிருக்காங்கன்றத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது, அவ்வளோதான், இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது. ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டோன்ஸ், காப்பர் பிளேட்ஸ், காயின்ஸ், ரிங்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே வந்து டாக்குமெண்ட் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. ஸோ பிகினிங் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் இது எல்லாமே நடந்திருக்கு, ஆரம்பிக்கிறதுல, அதாவது அந்த 3 centuries முன்னாடின்னு சொல்கிறாங்கல்ல, அப்பையிலேருந்தே வந்து இந்த மாதிரி கல்வெட்டுகள், காப்பர் பிளேட்ஸாக இருக்கட்டும், காயின்ஸாக இருக்கட்டும், ரிங்ஸ், அதன் மூலயமா தெரிஞ்சிருக்காங்க, வளையங்கள் மூலயமா. ஸோ தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்தோன்னா பிராமி ஸ்கிரிப்டில் தமிழ் லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ 30 sites இருக்குது தமிழ்நாட்டில்,
கேவ் சர்ஃபேஸஸ் அண்ட் ராக் ஷெல்டர்ஸில் பார்த்தோம், கேவ்ஸ்லேயும் ராக்ஸ்லேயும் அதிகமாக தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்திருக்கு. ஜெயின் மாங்ஸ் எல்லாருமே கேவ்ஸில் தான் வாழ்ந்திருக்காங்க. நேச்சுரல் கேவ்ஸையே வந்து, இயற்கையாக இருக்கிற குகையே வந்து அவங்களுடைய வாழ்விடமாக மாற்றிருக்காங்க. ஒன்றும் இல்லை, கேவ்ஸ்குள்ளார தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் லைன் மட்டும் அந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துட்டு அதன் வழியாக தண்ணியை வெளியில் அனுப்பிடுறது, கேவ்ஸ்குள்ளார வரக்கூடாது அப்படின்றதுக்காக. மர்ச்சன்ஸ் கிங்ஸ் எல்லாமே நேச்சுரல் கேவ்ஸை யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அப்போ. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நிறைய மாங்ஸ் பார்த்தோன்னா ராக் சர்ஃபேஸில் ஸ்டோன் பெட்ஸ் ரெடி பண்ணி அங்கேயும் நிறைய ஸ்டோன் பெட்ஸ்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன் பெட்ஸ் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கிற ஸ்டோன் பெட்ஸ், ஒன்றும் இல்லை பாறைகளை தான், அதையும் அவங்களுடைய வாழ்விடமாக ஏற்றிருந்துருக்காங்க மாங்ஸ் எல்லாருமே. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மேஜர் சைட்ஸ்ன்னு பார்த்தோன்னா கேவ்ஸை பொறுத்த வரைக்கும், மேஜர் சைட்ஸ் வித் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ன்னு பார்த்தோன்னா குகைகள் மூலயமா தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸை டெசிஃபர் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தோன்னா மண்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், கொங்கார் புளியன்குளம், ஜம்பாய், ஆறு பிளேசஸ் இருக்குது. மண்குளம், முட்டுப்பட்டி, புகழூர், அரச்சலூர், கொங்கார் புளியான்குளம், ஜம்பாய். ஸோ மதுரையை சுற்றியும் நிறைய கேவ்ஸ் இருக்குது தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸில். ஸோ வேண்டலிசம் அப்படின்ற வார்த்தை நீங்கள் வார்த்தை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னா நம்மளுடைய பழம்பெரும் மான்யூமெண்ட்ஸாக இருக்கிற சொத்துக்களை வந்து அது மேலேயே ஏதாவது திரும்பி திரும்பி கிறுக்கி கிறுக்கி எழுதி அதை வீணாக்கிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா, டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அதில் என்ன வந்து எழுதியிருக்குன்றதே தெரியாத அளவுக்கு நம்ம ஸ்கூல்ஸில் வந்து பெஞ்சஸ்லலாம் கிறுக்கி வைப்போம்ல, அந்த மாதிரி ராக்ஸில் எழுதியிருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மேலேயே கிறுக்கி வைக்கிறது, அவங்க வந்து அவங்களுடைய சின்னங்களை பொறிக்கிறது, ஒன்றும் இல்லை சும்மா பேரை எழுதி வைக்கிறது, இந்த சரியா ஏதாவது சிம்பிள்ஸ் போடுறது, அந்த மாதிரி பண்ணுறது தான் வேண்டலிசம்னு சொல்லுவாங்க. அதனால் என்னென்னா டூரிஸ்ட்டாக இருக்கட்டும், லோக்கல் பீப்புளாக இருக்கட்டும், அவங்களுடைய நேம்ஸ் எல்லாம் அதில் மார்க் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு கரெக்டாக டெசிஃபர் பண்ண முடியல, அதனால் நம்மளுடைய பழம்பெருமைகளை வந்து கண்டுபிடிக்க முடியாமல் போகுது. ஸோ இந்த வேலையெல்லாம் நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம டிபிஎஸ்பிலே இருக்கல, ப்ரொடெக்ட் த ஹெரிட்டேஜ் மான்யூமெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஹீரோ ஸ்டோன்ஸ், வீரக்கல் ஆர் நட்டுக்கல்னு பார்த்தோம் நம்ம. ஸோ நிறைய மெமோரியல்ஸ் வந்து யார் யாரெல்லாம் பேட்டில்ஸ்லேயும், அப்புறம் வந்து இந்த கேட்டில் ரெய்ட்ஸ் இருக்குல்ல, இது நீங்கள் வந்து புறத்தணியில் படிச்சிருப்பீங்க. ஓகே, இந்த ஆணிரைகளை அதாவது ஆடு மாடுகள்லாம் வந்து கவர்ந்துட்டு போயிடுவாங்க ஒருத்தங்களை போரிடுறதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி அதான் கேட்டில் ரெய்ட்ஸு. ஓகேவா, அதிலலாம் யார் யாரெல்லாம் உயிரை விட்டாங்களோ அவங்களுக்காக ஹீரோ ஸ்டோன்ஸ் நிறைய இடத்துல எரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்டில்ன்றது பெரிய வெல்த்தாக இருந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா முல்லை லேண்ட்ஸ்கேப்பை பொறுத்த வரைக்கும் பாஸ்டோரல் லைஃபாக தான் இருந்திருக்காங்க. முல்லையில் வந்து மலைகள் இருக்கும், அந்த இடத்துல அந்த ஆடு மாடுகளை மேய்ப்பது தான் அவங்களுடைய முக்கியமான தொழிலாக இருந்திருக்கு. நம்ம ஐந்தினை தெரியும் நமக்கு முன்னாடி. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ட்ரைபல், அந்த ட்ரைப்ஸாக தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு ராஜா இருப்பாங்க. அந்த ட்ரைபல் சீஃப்டைன்ஸ்லாம் எல்லாமே மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா எனிமியாக இருப்பாங்களா அவங்களுக்கு, அதர் கிளானாக இருப்பாங்கள்ல, அவங்களுடைய கேட்டில் வெல்த்தை கவர்ந்துட்டு வர்றது. ஓகேவா, அதான் கேட்டில் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இருக்கும்போது அவங்க அந்த கேட்டிலை ப்ரொடெக்ட் பண்ண போய் அவங்களோட உயிரை விட்டுட்டாங்கன்னா அவங்கள வந்து மார்ட்டியர்ஸாக கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு மெமோரியல் ஸ்டோன்ஸ் அவங்கள வந்து அவங்கள வந்து போற்றும் விதமாக, அவங்களுக்கு மதிப்பு தரும் விதமாக பண்ணிடுவாங்க. ஸோ தொல்காப்பியமில் வந்து எப்படி ஒரு ஹீரோ ஸ்டோன்ஸை வந்து எரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரொசீஜர்ஸே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீரோ ஸ்டோன்ஸ் எல்லாமே தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் தான் இருக்குது. தேனி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோன்னா புலிமான் கொம்பை, தாத்தா பாட்டி, இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து ஹீரோ ஸ்டோன்ஸ் இருக்குது, புலிமான் கொம்பை, தாத்தா பாட்டி. அதுக்கப்புறம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோன்னா பொற்பனைக்கோட்டை தூத்துக்குடி, சாரி, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோன்னா பொற்பனைக்கோட்டை. ஓகே, ஸோ இதில் பார்த்தோன்னா அந்த ஹீரோ ஸ்டோன்ஸில் இமேஜஸோ ஏதாவது வடிவங்கள் இல்லை சிலையோ இருக்காது, ஜஸ்ட் அவங்களோட நேம் இன்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான், வேறு எதுவும் இருக்காது. ஸோ புலிமான் கொம்பை ஹீரோ ஸ்டோனை பற்றி ஸ்பெசிஃபிக்காக தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறத பற்றி சொல்லணும்னா வைகை ரிவர் கிட்ட தான் இருக்குது இந்த வில்லேஜ். 2006 வந்து இந்த ஹீரோ ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷனை தமிழ் பிராமி ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அதில் ஒரு முக்கியமான வார்த்தை என்னென்னா கூடலூர் அகோல் பெடுந்தியான் ஆண்டவன் கல் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா என்னென்னா தியான் ஆண்டவன்றவன் வந்து கேட்டில் ரைடில், அதாவது கேட்டில் ஆணிரைகளை கவருவாங்கள அந்த டைமில் வந்து அவன் காப்பாற்ற போய் அவனுக்கு அவன் இறந்து போயிட்டான். ஓகேவா, ஸோ அந்த வில்லேஜ் கூடலூருன்ற வில்லேஜில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ ஸ்டோனில் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டை சுற்றி இருக்கிற செங்கம் ரீஜியன்லேயும் போஸ்ட் சங்கம் ஏஜ், சங்கம் ஏஜுக்கு பிற்பாதியில் அதுக்கப்புறம் பல்லவா பீரியடு அந்த டைமில் இருந்த பாஸ்டோரல் ரீஜியன்ஸ் அந்த இடத்துலையும் வந்து ஆணிரைகள் அதிகமாக இருந்திருக்கு.
அங்கேயும் நிறைய ஹீரோ ஸ்டோன்ஸ் இருந்திருக்கு இந்த கேட்டல் ரைட்ஸை வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸாக இருக்கட்டும், வாரியர்ஸோட இமேஜஸாக இருக்கட்டும், நேம்ஸ் ஆஃப் த ஹீரோஸ் இது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் பார்த்தோன்னா எழுதியிருப்பாங்க, வாரியர்ஸோட இமேஜஸ் இருக்கும் சில இதில், எதுலனா மோஸ்ட்டாக இந்த செங்கம் ரீஜியனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் ஹீரோஸோடைய நேம்ஸும் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, பெரும்பான்மையாக பார்த்தோன்னா இமேஜஸோ ஸ்கல்ப்சர்ஸோ இருக்காது, சில இடத்துங்களில் இருந்திருக்கு. ஓகே, முக்கியமாக இந்த செங்கம் ரீஜியனில். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பாட்ரிலையும் பானைகள் செய்கிறாங்கல்ல அதுலேயும் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்திருக்கு. ஸோ பாட்ரி வெசல்ஸில் பார்த்தோன்னா யார் அது யாருடைய வெசல்னு சொல்லிட்டு நேம் எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ கூட ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி, மேபி ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் கூட இந்த சீர்வரிசை பாத்திரங்கள்லாம் அந்த பொண்ணோட பெயரை எழுதி அடித்து கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் பாட்ரி வெசல்ஸ்லேயும் யார் அந்த ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர்ஷிப் நேம்ஸ் இருக்கும் தமிழ் பிராமி ஸ்கிரிப்டில். நிறையா வந்து அங்கங்கே சிதல்களாக கிடச்சதில் பார்த்தோன்னா எங்கெங்கே கிடச்சிருக்குன்னா பாட் ஷர்ட்ஸு, அரிக்கமேடு, அழகான்குளம், கொடுமணல், கீழடி. அரிக்கமேடு, அழகான்குளம், கொடுமணல், கீழடி இது எல்லாத்துலேயும் கிடச்சிருக்கு பாட் ஷர்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதே மாதிரி பாட்ஸ் எல்லாமே தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்லையே எழுதி ஈஜிப்டில் ரெண்டு இடத்துல கிடச்சிருக்கு, பெரினிக்கே, குசைரல் குவாதம். ஓகேவா, இந்த ரெண்டு இடத்துல கிடச்சிருக்கு, பெரினிக்கேலேயும் குசைரல் குவாதம்லேயும் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொற்பொறி ஓமன், கொற்பொறி ஓமன். ஸோ இது பார்த்தோன்னா ஏர்லி தமிழ்ஸ் வந்து ட்ரேட் கான்டாக்ட்ஸை வெஸ்ட் ஏஷியா சைடில், அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸ் கூடையும் வச்சுருந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ரெட்ஸி கோஸ்ட்டில் இருக்கிற, ரெட்ஸியை வந்து பார்டர் பண்ணியிருக்கிற ரீஜியனாக இருக்கட்டும், ஈஜிப்டாக இருக்கட்டும், அவங்க கூடையும் ட்ரேட் கான்டாக்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அந்த கொற்பொறி ஓணம் ஓமன்றதும் என்னென்னா ஒரு பாட்ரி வகை தான் கிடச்சிருக்கு. ஓகே, ஓமன் சைடில் கொற்பொறி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மோஸ்ட்டாக காமன் பீப்புள், லேமேனாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பிரகிருத் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் லைக் நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பிரகிருத் லாங்குவேஜ் வர ஆரம்பிச்சது மௌரியன் பீரியடில், அதை இந்த பாட் ஷர்ட்ஸில் பார்க்க முடியுது. அப்போனா மேபி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த எம்பையராக இருந்திருக்கலாம். ஓகே, ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்னால் என்ன, முதல்ல ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா ஒரு இடத்த மெட்டீரியல் ரெக்கவர் பண்ணுறதுக்காக டிக் பண்ணுவாங்க, தோண்டுவாங்க. தோண்டும் போது அவங்களுக்கு நிறைய அந்த பழைய காலங்களை பற்றி தெரிய வரும், அதை தான் வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்னு அரிக்கமேடு, அழகான்குளம், உறையூர், காஞ்சிபுரம், காவேரி, பூம்பட்டினம், கொற்கை, வாசவாசமுத்திரம், கீழடி, கொடுமணல். கேரளாவில் பார்த்தோன்னா பட்டணம். ஸோ அரிக்கமேடுன்றது புதுச்சேரிக்கிட்டே இருக்குது, அங்கே வந்து சங்கம், அதை வந்து சங்கம் ஏஜில் இருந்த போர்ட்டுன்னே சொல்கிறாங்க, அப்போ இருந்த துறைமுகம். ஸோ இதை பார்த்தோன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தோன்னா இந்த வேலையை பார்த்தவங்கலாம் யார் யாருனா அரிக்கமேடில் சங்கம் ஏஜ் போர்ட்டுன்னு கண்டுபிடிச்சி. ஸோ ராபர்ட் எரிக் மார்ட்டிமர் வீலர் பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட், ஜேஎம் கேசல் ஃப்ரெஞ்ச் ஆர்கியாலஜிஸ்ட், ஏ கோஷ் அண்ட் கிருஷ்ண தேவா பார்த்தோன்னா இந்தியன் ஆர்கியாலஜிஸ்ட். இந்தியன் ஆர்கியாலஜிஸ்ட்னால கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ கோஷ் அண்ட் கிருஷ்ண தேவா இவங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் அங்கே வந்து அவங்களுக்கு கிடச்ச எவிடன்ஸுன்னு பார்த்தோன்னா ஒரு பிளான்டு டவுனாக இருக்குது. ஓகே, ஆஸ் லைக் அன் ஐவிசி மாதிரி ரிங் வெல்ஸ் இருந்திருக்கு. ரிங் வெல்ஸ் அந்த காலத்தில் பார்த்தோன்னா ஒரு வாட்டர் கன்சர்வேஷன் டெக்னாலஜியில் அட்வான்ஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ கிடச்சது பார்த்தோன்னா கீழடியில் கூட அந்த மாதிரி கிடச்சிருக்கு, 15 feet டயாமீட்டரில் 5 ரிங் வளையங்களாக இருக்கும், அடுத்தடுத்து அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்து கட்டியிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ கிடங்குகள் இருந்திருக்கு, ஸ்ட்ரீட்ஸ், டேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பிளான்டு டவுனுக்கு என்னென்னா இருக்கணுமோ அதெல்லாமே இருக்குது. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பார்த்தோன்னா இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த ஆர்கனைசேஷன் பற்றி. இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி, ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் மான்யூமெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் ப்ரிசர்வ் பண்ணுறதும் எங்களுடைய வேலை. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜின்னு சொல்லிட்டு. ஸோ இது சம்மந்தமாக இருக்க லெஜிஸ்லேஷன்ஸ் பார்த்தோன்னா ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் இன் இந்தியாவை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு லெஜிஸ்லேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, இந்த ஆக்ட்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மெயின்ஸில் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஈவன் இன் யூபிஎஸ்சி அஸ் வெல் அஸ் இன் டிஎன்பிஎஸ்சி, த இந்தியன் ட்ரெஷர் ட்ரோ ஆக்ட் 1878, த ஆன்டிக்ஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷர்ஸ் ஆக்ட் 1972, ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1958, இந்தியன் ட்ரெஷர் ட்ரோ ஆக்ட் 1878, ஆன்டிக்ஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷர்ஸ் ஆக்ட் 1972, ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1958. ஓகே, இந்த மூணு ஆக்ட் இருக்குது. ஸோ நமக்கு நம்ம வந்து இன்றைக்கி இதோடு முடிக்கலாம். நாளைக்கு நம்ம மெட்டீரியல் கல்ச்சர் அண்டு நான் தமிழ் சோர்ஸஸ் பார்க்கலாம். இது கொஞ்சம் வாஸ்டான ஏரியா, பட் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பிளேசஸாக இருக்கட்டும், ஆக்ட்ஸாக இருக்கட்டும், ஆர்கியாலஜிஸ்ட் நேமாக இருக்கட்டும், மேபி ஆஸ்க்டு இன்
டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ்க்கும் எழுதுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம். டில் தென் சப்ஸ்கிரைப் டு ட்ரீம் ஒர்க் அண்ட் அச்சீவ் சேனல். நன்றி.